வாட் இஸ் தி டாக் டாக்டர்ங்கற சுருக்கி கூப்டேன் சுருக்கி கூப்பிட வேண்டாம் சுருமம் கூப்பிட வேண்டாம் ஒழுங்கா கூப்டா நீ சொன்னது மாதிரி தள்ளிட்டு வந்திருக்கேன் அந்த பொண்ணே வா இல்ல அவங்க வீட்டு குர்க்காவே குர்க்கா வச்சு நான் என்ன ஊர்க்கா போடவா அண்ணே உங்களுக்கு எபிலிட்டி நேக்கு டெக்னிக் இருக்கு தெரியலனே அவன வச்சு எப்படி கரக்கறேன் பாருங்க கரக்கறதுக்கு நீ என்ன பால்காரனடா அதே மாதிரி தான் ஏ ஜோகர் எஸ் சார் இவனா இவன் முகத்தையே நான் முடிக்க மாட்டேன் ஏ கார்பேஸ்ல குப்பாளறவன் எல்லாம் கூட்டி வந்து குர்க்கான்னு சொல்றியா இவனை பார்த்தாலே திருடறதுக்கு ஆசை வரும்டா டேய் யாரா நீ கம்பவுண்டர் உன்ன கேக்குற நீ யாரா உண்மையிலேயே நான் குர்க்கா தாங்க திருடங்க வந்தா என்ன பண்ணுவே நல்லா ஓ இப்படி சத்தம் போட்டு கூட்டத்தை கூட்டுவேன் கூட்டி பிரச்சாரம் பண்ணுவியா அண்ணே அவன் திறமைய பத்தி புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏப்பா டாக்டர் முக்கல இருக்க கிரவுண்ட்ல 30 மாடி உள்ள 300 பெட் உள்ள ஆஸ்பத்திரி ஒன்னு தரக்க போறாரு அதுக்கு நீதான் குர்க்கா அப்படியா இப்ப கேளுங்க விஷயத்தை கக்குவான் இந்த அண்டவாய மூடுறா டாக்டர் அவள பத்தி விசாரிக்கிறீங்களா இறா அதுக்கு முன்னால எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் மூக்குக்கும் வாய்க்கு நடுவுல அரைஞ்சில கருப்பா ஒன்னு வச்சிருக்கறியே அது என்ன அழுக்கா மீசே அப்ப இதுக்கு பேர் என்னடா டாக்டர் மீசதா விஷயத்தை கேளுங்க ஆ டேய் இப்ப நீ வேலை செய்யற வீட்ல யார் யார் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா இப்போ குளுகுளுன்னு ஒரு பொண்ணு லொல்லொல்லுன்னு ஒரு நாய் வள்ளு வள்ளு குறைக்க நீயா டேய் அந்த குளுகுளுப்பான பொண்ணோட நடவடிக்கைகளை சொல்லு எதுக்கு டேய் நம்ம கட்டிடத்துக்கு வேற ஆளை பாரு சொல்றேன் 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 காலங்காத்தால எந்திரிச்சு ஜாக்கிங் போவாங்க ராசா நாளை காலையில அந்த பொண்ணோட நீயும் ஜாக்கிங் போற ஏய் என் பின்னாடியே வர சரி முன்னாடியே வர I love you. I hate you. காலம்பர 9 மணிக்கு அம்மன் கோயிலுக்கு போவாங்க. தாமா புடிய சீக்கிரம் மாங்கல்ய வாக்கியம் கிடைக்கும். இவ மட்டும் மனசு வச்சானா இப்பவே கிடைக்கும். கிடைக்கும். என்ன? சாயங்காலம் 4 மணிக்கு நாயோட பார்க்குக்கு போவாங்க. 4 மணிக்கு நீயும் பார்க்குக்கு போ. இந்த தடவை மசிலேன்னு சொன்னா தூக்கு போட்டு தொங்குவேன்னு சொல்லு. டவுனி சொன்னா கேளு. நான் அடிச்சுவேன். மலா ஐ லவ் யூ நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்லல நான் தூக்கு போட்டுட்டு தொங்குவேன் ஐயோ அப்படி எல்லாம் செஞ்சிராதீங்க அப்ப முதல்ல என்ன காதலிக்கிறேன்னு சொல்லு முதல்ல நீங்க அந்த கயிறை என்கிட்ட கொடுங்க நீ காதலிக்கிறேன்னு சொல்லு அப்புறமா கயிறை எடுத்து தரேன் முதல்ல நீங்க அதை கொடுங்க அப்புறமா நான் காதலிக்கிறேன்னு சொல்றேன் இந்தா பொண்ண மாதிரி ஆளலா தூக்கு போட்டு சாக கூடாது நாய் கடிச்சதா சாகணும் ரவுனி கோ வான் கேட்ச் அப் ஐயோ பைரவா நான் நேபாளல படிச்சது டாக்டருக்கு தான் உனக்கு லவ் பண்றது எப்படினு சொல்லி கொடுக்கிறதுக்கு இல்ல கைவசம் வச்சிருந்த அத்தனை ஐடியா கை உபயோகப்படுத்தியாச்சு ஒண்ணு வொர்க் அவுட் ஆகல நீ உதவட்டு தான் வர்ற பேசாம அந்த பொண்ண மறந்துடு டாக்டர் முயற்சி திருவுணையாக்கும்னு அவ்வையாரே சொல்லிருக்காங்க அது அவ்வையார் சொல்லல ஏவிஎம் செட்டியார் சொன்னது டாக்டர் டாக்டர் கடைசியா ஒரு ஐடியா சொல்றீங்களா ஆ ஐடியா என்ன உனக்கு ஏதாவது வந்துச்சான்னு கேட்டேன் உனக்கு அடிக்கடி எச்ச தான்டா வருது சரி நான் ஒரு டாக்டர்ங்கற முறையில மனோதத்துவ வழியில போறேன் அதே வழியில நீயும் வா உலகத்துல முத்தத்துக்கு மயங்காத எந்த பொண்ணுமே கிடையாது அதனால நீ என்ன பண்ற நேரா வீட்டுக்கு போற அவ எந்த சூழ்நிலையில எப்படி இருந்தாலும் சரி கப்புன்னு கட்டி புடிச்சு கபால முத்தம் கொடுத்துரு டேய் எனக்கு இல்லடா அவளுக்கு விட்ட கால தனியா கடிச்சிடுவான் போட்டுருக்க அப்பா நல்ல வேளை புழுக்கவ காணோம்
தெரியுமா முத்தம் குடுக்கு போய் மூணு மணி நேரம் ஆச்சு இன்னும் முத்துராசாவ காணமேடா ஒருவேளை காதல்ல வெற்றி அடைஞ்சு டூயட் பாடிக்கிட்டு இருப்பானோ நம்ம பேஷண்ட் இவருக்கு என்னமா ஆச்சு உட்காருங்க டாக்டர் இவர் எங்க நாய் கடிச்சிருச்சு ஐயோ நாய் மனசுல கடிச்சாலும் மனசு நாயை கடிச்சாலும் ஆபத்தாச்சே ஐயோ இப்ப என்ன செய்யறது டாக்டர் முதல்ல நான் நாயை டெஸ்ட் பண்ணி ஆகணும் நான் எங்க எங்க வீட்ல இருக்கு தட் இஸ் தி கிரேட் மிஸ்டேக் இவன் அங்க விட்டுட்டு முதல்ல நாயை கொண்டு வந்திருக்கணும் ஐயோ நீங்க மிருக டாக்டரா ஐ அம் சாரி வாங்க நம்ம வேற டாக்டர் சொல்றேன் அவர் மிருக டாக்டர் இல்லங்க சொல்லு ஆளினால் டாக்டர் ஆ 10 இயர்ஸ் நா பாய் வச்சுங்க ஆ பரவால்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் இவனை டெஸ்ட் பண்ணனும் நாயினுடைய 32 பற்களும் அகோரமா இவன் கழுத்துல பதிஞ்சிருக்கானே நான் பார்க்கணும் டாக்டர் நாய்க்கு 32 பல்ல கிடையாது இன்னே 27ரியா நான் டாக்டரா நீ டாக்டரா நான் யார் ஐயோ 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 டாக்டர்னு சொல்ல வந்தடா ஆல்ரைட் 27ரியோ 32 டெஸ்ட் பண்ணி தான் சொல்ல முடியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் பேஷண்ட தூக்கிட்டு போறேன் டேய் இவனை தள்ளிட்டு வா பாப்பா ஏண்டா என்னடா இப்படி ரத்த வளரா வந்து நிக்கிற முத்தம் கொடுத்தா காதல் வரும்னு சொன்னீங்க நாய் தான் வந்தது ஆஹா முதல்ல நாய்க்கு முத்தம் கொடுத்தது அப்புறம் நீ அவளுக்கு முத்தம் கொடுத்துக்கணும் இத நான் உங்ககிட்ட சொல்லியப்ப மறந்துட்டேன் கடி எங்க டேய் ஓடவே இல்லையே ஏண்டா ஏன் டாக்டர் நாய் கடி கூட நீங்க வைத்தியம் பாப்பீங்களா டேய் நீ யாரா ஆமா டாக்டர் பெரிய அமராவதி அம்பிகாவதி தெய்வீக காதல மூணு தடவை போய் மொக்கு மொக்குன்னு அடி வாங்கிட்டு வந்திருக்கான் அவகிட்ட போய் சொல்றானா டேய் இந்த நாய் கீரல வெச்சே அத டெவலப் பண்ணி அவளே வந்து உன்ன காதல் பண்ற அளவுக்கு பில்ட் அப் பண்ற பார் இப்ப படு டேய் முள்ள மாரி இது வெள்ளச்சாமி ஃபாலோ மீ நான் என்னன்னுமா சொல்லுவேன் அம்மா உன் நாய் நாட்டு நாயா இல்ல சொரி நாயா ஆஸ்திரேலியால இருந்து கொண்டு வந்த அல்சேஷன் நாய் டாக்டர் ஆஸ்திரேலியால இருந்து கொண்டு வந்தா என்ன ஆண்டிபட்டியில இருந்து கொண்டு வந்தா என்ன அல்சேஷனா இருந்தா என்ன ஆதிசேஷனா இருந்தா என்ன நாய் நாய் தானம்மா ஆமா பேஷண்ட நான் தீவிரமா டெஸ்ட் பண்ணதுல ஹைபிஸ்கஸ் ரோசா அது ஒரு நாய்க்கு இருக்கு டாக்டர் நாய் அவன கடிச்சிருக்கிறதுனால அந்த வியாதி அவனுக்கு பரவறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அது என்ன வியாதி டாக்டர் யாருக்கு தெரியும் அல்லனே ஒரு முக்கியமான விஷயம் உன் நாய் 40 நாளைக்கு உயிரோட இருந்தா தான் இவனும் உயிரோட இருப்பான் எதுக்கு உன் நாய்க்கு பத்திய சாப்பாடே போடும் பத்திய சாப்பாடுனா கீழானல்லி கீரை அருகம்புல்லு லீஃப் 52 மாத்திரை இந்த மூணை வரிசையா அம்மியில அடிக்கி வச்சு நை 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 நைன்னு அரைச்சு அது அப்படியே வலிச்சு கொல 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 கொலன்னு கலக்கி கலக்கி கீழே வச்சிரு நாய் வந்து நக்கிட்டு போயிடும் எதுக்கு உன் அட்ரஸ் கொடுத்துட்டு போ எதுக்கு மண்டே போட சொல்லி நிப்பதா பிளடி நான்சென்ஸ் டாக்டர் பிளடி நான்சென்ஸ் ஆ அவன சொன்னேன் இந்த வியாதி கொடிய வியாதி இது வந்து யாருமே தப்புனது இல்ல பை 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 நான் ட்ரை பண்றேன் சரி நீங்க அடிக்கடி வந்து போங்க சரி டாக்டர் டாக்டர் உங்க ஃபேஸ் பீஸ் என்னம்மா பீஸ் அவர் மொத்தமா வாங்கிடுவாரு சரிங்க நான் போயிட்டு வரேன் வரேன் டேய் பெரிச்சாளி எஸ் இப்போதான்டா இந்த டாக்டர் டென்சங்கப்பாவோட மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு இவ வீடு போய் சேரிறதுக்குள்ள இவ நாய பின்புறமா போய் நீ கடத்திட்டு வந்தாரு ஐயோ நாய் என்ன கடிக்குமே முதலியம்மா வராங்க ஜோக்கர் உன்னால எவ்வளவு தொல்லை பாத்தியா கண்டவனை வீட்டுக்குள்ள விட்ட அவனை நாய் கடிச்சிருச்சு இப்போ ஹாஸ்பிடல்ல அவனை அட்மிட் பண்ணிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் எனக்கு தேவையா இது கே நீங்க இவ்வளவு கோச்சிக்கிறீங்களே நான் இன்னொரு விஷயத்தை சொன்னா நீங்க விஸ்வாசத்துல ஆயிடுவீங்க என்னாச்சு நாய் காணாம போச்சு நாய் காணாம போச்சா நல்ல தேடி பாத்தியா YMCA ல இருந்து SPCA வரைக்கும் தேடி பார்த்தாச்சு கிடைக்கல இத புடி மேடம் நான் நினைக்கிறேன் நீ ஒண்ணு நினைக்க வேண்டாம் ஓ நாய் 40 நாளைக்கு உயிரோட இருந்தா தான் இவனும் உயிரோட இருப்பான் நீ என்ன பண்ற நாய்க்கு பத்தி சாப்பாடு போடுற ஐயோ டாக்டர் டாக்டர் நாய் டாக்டர் நாய் டேய் டாக்டர் நாயா
இல்ல நாய் டாக்டரா நாய்ங்க பின்ன இத நான் என்ன பேய்னா சொன்னேன் நீ சொன்ன மாதிரி கடத்திட்டு வந்துட்டே கடத்திட்டு வரது சரம இல்லையா சரமமா ஏன் மூஞ்சிய பார்த்தவன பின்னாடியே வந்துருச்சு அதான் அதனால தான் உன்ன அனுப்புறேன் ஏனா எனத்தோட தான் சேரும்னு தெரியாமல சொன்னாங்க டாக்டர் டேய் தப்பா எடுத்துக்காத சில நேரங்கள்ல உண்மையை சொல்லி தான் ஆகணும் சரி நாயை கொண்டு போய் யார்கள்லயும் படாம கட்டு தட்டல சோத்த வை அதுக்கு வைக்கிற சோத்த நீ தின்றாத நாய் சாப்பிடுச்சாடா நாய் அது பேய் யானை தின்னு திங்குது இந்த வீட் நாய் அப்புறம் நீ உங்க மூணு பேருக்கு நான் தெண்ட சோறு போடுறேன் டாக்டர் இல்ல நாய் செத்து போச்சா டேய் ஓடி போய் அவனை பாரு மூங்கில் செங்கல வாங்கிட்டு கேர் பண்ணு ஐயோ நாய் சாகல அது காணாம போச்சு ஓடி போச்சு எங்கயோ ஓடி போச்சா ஆமா அப்ப நான் சொன்னேன் அந்த நிபோமனியா வியாதி தான் அப்போ வேற ஏதோ வியாதியா சொன்னீங்க சொன்னனா இருக்கலாம் ஒரு மனுஷருக்கு ரெண்டு பேர் இருக்கும்போது ஒரு வியாதிக்கு ரெண்டு பேர் இருக்கூடாதா இந்த வியாதி வந்தாலே நாய் இப்படி தான் கட்டந்துட்டு ஓடி போய் கண்டதெல்லாம் திங்கும் ஐயோ நீங்களே சொல்லுங்க டாக்டர் இப்போ என்ன செய்யலாம் நாயை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுமா எத்தனையோ வழி இருக்கு போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணலாம் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கலாம் எதுக்கு நீங்க டைத்தை வேஸ்ட் பண்ணாம நாயை கண்டுபிடிக்கிறீங்களா அதுக்கு முன்னால கடைசி அவன ஒரு தடவை பாத்துட்டு போறங்க நீ அடக்கத்துக்கு ஏற்பாடு பண்ணு எக்ஸ்கியூஸ் மீ மே ஐ கம் இன் சார் எஸ் சிட் டவுன் தேங்க் யூ என்ன மாஷியா சார் எங்க நாய் காணாம போச்சு அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும் மனுஷங்க காணாம போனாலே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்லாதீங்க இன்ஸ்பெக்டர் எங்க நாயால ஒரு ஆளோட உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு அப்படியே நாயோட போட்டோ இருக்கா எதுக்கு உங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க ஜம்ப் டேய் தள்ளி நில்லு ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியல என்ன டாக்டர் பிரேங்கெல்லாம் வைத்தியம் பண்றீங்களா உனக்கு எப்ப பார்க்க ஆரம்பிச்சனா அப்ப இருந்தே ஆரம்பிச்சிட்டேன் டாக்டர் உங்களுக்கு விஷயம் தெரியுமா இந்த நாய்க்கு நாக்குல மச்ச இருக்கு வலது முன்னங்கால்ல ஆறு விரல் இருக்கு இது ரெண்டும் இருந்தா ரொம்ப அதிர்ஷ்டம் டாக்டர் 5 ரூபாய் வச்சிருக்கிற நீ அதிர்ஷ்டத்தை பத்தி பேசுற டேய் நான் யாரா டாக்டர் நீ யாரா கம்போண்ட் நான் உனக்கு என்ன வேணும் முதலாளி நீ எனக்கு என்ன வேணும் முதலாளி நேபாள்ல 10 ஏ ஐயோ ஐயோ போக சொல்லு டேய் போடா டேய் 5 ரூபாய் போடா போக சொல்லு போடா டேய் ஐ என்ன டாக்டர் வெளிய கிளம்பிட்டு இருக்கீங்க உள்ள கிளம்பிட்டு இருக்கேன் பாக்க எப்படி தெரியுது அவர் எப்படி இருக்காரு உன்னோட பெரிய ரோதனையா போச்சே உன்னல நாய் வளக்கல நீ எவமானதா நாய விட்டு பிராண்ட விட்டுறது அப்புறம் எப்படி இருக்காரு எப்படி இருக்காருன்னு குசல விசாரிக்கிறது கோச்சுக்காதீங்க டாக்டர் அதுக்கு இல்லம்மா ஓ நாய் எப்படி இருக்கிறது வச்சு தானே நான் முடிவு எடுக்க முடியும் நாய் கிடைச்சதா நாயா அலைஞ்சதுதான் மிச்சம் அவன் பெரிய கொலம்பஸ் நான் அவனை பத்தி விசாரிக்கிறதுக்கு அவன் பேர் ராஜாவா ஊர் பாம்பேவா அவங்க அப்பா பெரிய தொழில் அதிபரா பாம்பேல எம்பிஏ வரைக்கும் படிச்சிருக்கானா இங்க ஏதோ கம்பெனில இன்ஜினியரா இருக்கானா நாய்க்குண்டான சேஷ்டை அத்தனையும் உடம்புல ஏறி போச்சு டாக்டர் இப்ப என்ன பண்றது நாய் எங்கயும் கிடைக்கலையே அதுக்கு நான் என்னமா பண்றது நாய் சின்ன வயசா இருக்கும் போதே நீங்க ரெண்டு பேரும் ஒரு பாட்டு பாடி பழகி இருக்கணும் இப்ப நாய் காணாம போனே நீங்க எங்க இருந்து பாடினாலும் கப்புன்னு ஓடி வந்திருக்கோம் நான் அப்படி பழக்கலையே டாக்டர் அதுக்காக இப்ப வருத்தப்பட்டு என்னமா பண்றது ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேளுங்க மனுஷங்க உயிரோட இருக்கணும்னா ஆண்டவ கிட்ட வேண்டிக்கிட்டு நினைச்சு பார்த்தாலே கொடூரமா இருக்குமே அது இல்ல டாக்டர் 100 நாய்க்கு நான் எங்க போவேன் கார்ப்பரேஷன் போமா அங்க இருந்து 4 ஆளை கூப்பிட்டுக்க தெரு தெருவா போய் நாய் புடி அதுக்காக 100 நாய் தான் வேணும்ங்கற அவசியம் இல்ல ஒன்னு ரெண்டு குறையலாம் இவனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க இவன் கஞ்சி நல்லாவே குடிப்பான் என்ன டாக்டர் என்னோட நாய் குரல் மாதிரி இல்ல அம்மா இவன் தான் குறைக்கறான் ஓ நாய் தான் இவனை கடிச்சது ஓ போய் நாய் கண்டுபிடி சரி டாக்டர் ஏய் எங்கட்டியே வா அந்த கட்டிங் பிளேயர் எடு நான் சொன்னா நீ நம்ப மாட்டே 40 வயசுக்கு மேல தான் நாய் குணம் வரும்னு சொல்வாங்க இவன நாய் கடிச்சு உடனே அந்த குணம் வந்துருச்சு அப்படியே பால கொடுத்தா நக்கி தான் குடிக்கிறான் போஸ்ட் மரத்தை பார்த்தா காலை தூக்கிட்டு நிக்கிறான் நல்லவேளை வால் இல்ல ஆட்டல கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர் ஆமா ஆகாரம் என்ன கொடுக்கறீங்க ஆகாரமா காரமே சாப்பிட மாட்டேங்கறான் அப்புறம் எங்க ஆகாரம் வளக்கம் போற பண்ணு போற பிஸ்கட் பால் தான் ஐயோ உடம்பு ரொம்ப கெட்டு போயிடுமே போயிடுமா போயாச்சு அவன் சாக போறாங்கற விஷயம் அவனுக்கே தெரியாது உண்மையிலேயே அவன் மேல உனக்கு பத்துதல் பாசம் இருந்தா அவன் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடு அவன் எங்கெங்க போகணும்னு நினைக்கிறானோ அங்கெல்லாம் அழைச்சிட்டு போ இப்போ அவர் எங்க இருக்காரு இப்போ மாடி மேல காத்து வாங்கிட்டு இருக்கான் என் மேல நம்பிக்கை இல்லைன்னா வேற டாக்டர் கிட்ட பாருங்க நான் இப்பதான் முத முத உங்க ஆஸ்பத்திரிக்கே வர்றேன் இனிமே அடிக்கடி வருவீங்க சாரி மிஸ்டேக் அண்ட் ஐடென்டிட்டி ஆல்ரைட் உங்க உடம்புக்கு என்ன உடம்புக்கு ஒண்ணும் இல்ல நல்லா தான் இருக்கேன் அவசரமா ஒரு 200 ரூபாய் வேணும் இது என்ன ஆஸ்பத்திரி நினைச்சா இல்ல வட்டி கடை நினைச்சா நீங்க ஒண்ணு சும்மா கொடுக்க வேணாம் பாச்ச கட்டாதப்பா அதுக்கெல்லாம் பணம் தர மாட்டேன் என் உடம்புல எவ்வளவு வேணாலும் ரத்தம் எடுத்துங்க நீங்க பிரியப்பட்டா உங்ககிட்ட இருந்து நாங்க ரத்தம் எடுத்துக்கணுமா அப்படி சொல்லாதீங்க டாக்டர் ஒரு மான பிரச்சனை எனக்கு 200 ரூபாய் ரொம்ப அவசியம் தேவை என் உடம்புல ஓடுறது சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்ட ரத்தம் கிரியா ஓகே நர்ஸ் ஒரு சந்தன போட்டுக்காரர் அனுப்புறேன் 200 ரூபாய்க்கு தேவையான ரத்தத்தை எடுத்துட்டு அவர் இங்க அனுப்புங்க உள்ள போ டாக்டர் டாக்டர் என்னடா பஞ்சா பறந்துட்டு வர்ற மாளவுக்கு அடிபட்டுச்சு ஒரே ரத்தம்
ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். எந்த ஆஸ்பத்திரியடா? இந்த ஆஸ்பத்திரியில தான். அட நாசமா போறோம்ல. உங்களுக்கு ஒரு நல்ல ஆஸ்பத்திரி கிடைக்கலையா? வாடா. ஜிஜோ, அடி கண்ணா பண்ணா விழுந்திருக்கு. ஏண்டா, உன காதுக்கு சொன்னா விழுந்து கடிச்சிருக்கேடா? இல்ல டாக்டர், மேல இருந்து கீழே விழுந்துட்டான். அடிய பார்த்தா கீழ இருந்து மேல விழுந்த மாதிரி தெரியுது. ரத்தம் ரொம்ப தேவைப்படும் போல இருக்கு. என்ன குரூப் ரத்தம்னு தெரியல. ஓ பாசிட்டிவ். ஆஹா, நீ தான்டா உண்மையான காதல. காதலியோட ரத்தம் கூட என்ன குரூப்னு தெரிஞ்சு வச்சிருக்கியே. சரி, ஓ பாசிட்டிவ் ஸ்டாக் இருக்கான்னு பாப்போம். Let's attempt the patient. Nurse, O positive stock iruka? Ippo oru run pirikkinga, avaroda group kuda O positive dhaan doctor. Appadiya? Immediate and the patient ku transfer pannunga. Vaanga. Maana prachanikaga ratham kudukka vandinga. Andha ratham immediate oru patient ku thevaipattudhu. Odane kuduthu irukom. Doctor, நான் இப்போ தான் முத முத ரத்தம் கொடுக்குறேன். அது யாருன்னு தெரிஞ்சிக்கலாமா டாக்டர்? ஓ பார்க்கலாமே. ரொம்ப நன்றிங்க. வாங்க, இவங்க தான் நீங்க ரத்தம் கொடுத்த பேஷண்ட். ரத்தம் இல்லாம இவ்வளவு அழகா இருக்காங்க. டேய் என்ன திமிரா, ரத்தம் கொடுத்துறாச்சேன் காட்ட வந்தா முகத்தை ரசிக்கிறேன். அப்பாடா. டேய் இதென்ன தண்ணீர் பந்தலா எதிர மேல? இப்ப எதுக்கு நீ உட்கார்ந்த? கண்ணு முழிச்ச உடனே சொல்லிட்டு போலான்னு. அவங்க கண்ணு முழிக்க மாட்டாங்க, மயங்கி இருக்காங்க. மயக்கமாவா இருக்காங்க? மயக்கிற மாதிரில இருக்காங்க. ஏய் போட்டோ கடை, நீ ரொம்ப பேசுற. உன்னை குப்புற போட்டு இருக்கிற ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சிட்டு வெறும் தோலோட தான் இருப்பேன். போடா போயா. ஏய் பட்டிக்கட்டான், இவ கண்ணு முழிக்கும் போது எதிர்பட்டில தான் நீ படுத்திருக்கணும். போங்க. ஏன் டாக்டர்? ஏன் டாக்டரா? நான் யாருடா? நேபாள டென் இயர்ஸ்